ஒரு மாதக்கால தேர்தல் பரபரப்பெல்லாம் கிட்டத்தட்ட கேள்விக்கணைகள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம மறந்துட்டோம் நிறைய கேள்வியில் நம்ம கட்சிக்காரங்கள்கிட்ட அரசியல்வாதிகள்கிட்ட கேட்டனால இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நேரம் இல்லை நிறைய கேள்விகளில் நண்பர்கள் அனுப்பிருக்காங்க அதில் முதல் கேள்வி பேரரசர் பெரும்படுகு அவருடைய பெருமை கூற சாட்டை தயங்குவது ஏன் அப்படின்னு சொல்லி சரவணன் ரத்தினம் வந்து கோதூர்பட்டி முசிறி பக்கத்துலேருந்து கேட்டிருக்காரு சாட்டையில் ஏற்கனவே பேரரசர் பெரும்படுக முத்திரையை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் வரலாறாக ஒரு ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை அது பேரரசர் பெரும்புகு முத்திரை மட்டுமல்ல தமிழ் இனத்தில் பிறந்த தமிழ் மன்னர்கள் தமிழருடைய பேர் அறிஞர்கள் தமிழுடைய மூத்தவர்கள் தமிழ் மண்ணுக்காக மொழிக்காக உழைத்த எல்லோருடைய வரலாறையும் ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில இடம் ஒரு சில பேரே சொல்லியிருக்கிறோம் நிறைய பேரை சொல்லலை தொடர்ச்சியாக இனி வந்து தமிழருடைய வரலாறை நான் சாட்டையில் கூற முயற்சி பண்ணுறேன் அதுக்கு உட்காந்து நிறைய படிக்கணும் நேரம் இல்லை அப்புறமா ரவி வந்து திருவண்ணாமலை வந்து கேட்டிருக்காரு காதல் பற்றி இது அதாவது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய காதல் பற்றி உங்கள் கருத்து என்ன முன்பு இருந்த காலத்தில் ஆண்பெண் காதல் ஒழுக்கமாக இருந்தது ஆனால் இப்போது காதல் முறிவு அதிகமாக இருக்கிறது இதற்கு பெண்களே காரணமாக இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து சினிமா தானா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருக்காரு அருமையான கேள்வி காதல் வந்து எந்த காலத்திலுமே காதல் புனிதமானது அது உண்மையான காதலாக இருந்தால் அது புனிதமானது முன்னாடியெல்லாம் வந்து காதலை வந்து சொல்வதற்கு வந்து நமக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம் கிட் எயிட்டிஸ்கிட்ட கிட்லாம் வந்து காதலை வெளிப்படுத்தவே முடியாது அப்படி ஒரு ரொம்ப ஒரு ஒரு அது ரேராக தான் வந்து காதலை சொல்லுவாங்க அந்த காதல்கள் வந்து இணைஞ்சி வாழ்வாங்க ஆனால் இன்றைக்கு காதலை வெளிப்படுத்த இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் என் யூடியூப்பில் கமேண்ட் முதக்கூட காதலை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க காதலை வெளிப்படுத்த பல தலங்கள் இருக்குது அதனால் எளிதாக காதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காதல் என்றென்றைக்கு புனிதமானது காத காதலனும் அந்த காதல் முறிவுக்கு காரணமாக இருப்பாங்க காதலியும் அந்த முறிவுக்கு காரணமாக இருக்காங்க அதனால் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் உண்மையான நேர்மையான காதல்கள் என்றென்றைக்கும் வாழும் சுயசாதி பற்றும் வரியும் தவறுன்னு சொல்கிற நீங்கள் சாதிகளை ஒன்றிணைத்து அதனுடைய அடுத்த பரந்த பார்வைதான் இனம் அப்படி என்றால் இனப்பற்றும் இனவரியும் தவறு தானே இனவாதம் பேசுவதும் இனப்பற்றும் அந்த வகையில் தவறுதானேன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு அதாவது சாதியாக மதமாக பிரிந்திருக்கிற மக்களை அவர்கள் பேசுகிற மொழியால் இணைப்பது எப்படி வந்து இனவாதமாக இனவெறியாக இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட இன மக்களுடைய மொழி பண்பாடு கலாச்சாரம் இவைகளை பேணி பாதுகாக்கிற அரசியலை பேசுவது இனவெறியாகவோ இனவாதமாகவோ இருக்க முடியாது இப்போ தமிழர் நிலத்தில் வந்து தமிழர்கள் மட்டும்தான் வாழணும் தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும் தமிழ்மொழி மட்டும்தான் பேசணும் என்று சொல்லி மற்ற மொழி மொழிக்கு எதிராக இருப்பது ஒரு இனவெறி இனவாதமாக பார்க்கப்படும் ஆனால் என் நிலத்தில் தம் மற்ற எல்லோரும் வாழணும் ஆனால் தமிழர்கள் தான் ஆளணும் தமிழ்மொழி மற்ற மொழிகளுக்கு இணையாக அவங்க வந்து பேசப்படணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது எப்படி இனவாதமாக இருக்க முடியும் சாதியால் புரிந்திருக்கிற மதத்தால் புரிந்திருக்கிற மக்களை அவர்கள் பேசுகிற மொழியால் இணைப்பது அந்த மொழிக்கும் அந்த மக்களுக்கும் செய்கிற உண்மையான அரசியலை உரிய இது இனவாதம் என்று சொல்வது மிக தவறானது உலகம் முழுக்க எல்லா மக்களையும் வந்து மொழியாக தான் இணைக்கிறாங்க ஒரு மக்கள் வந்து பிரிந்து கிடந்தாங்கன்னா அவங்களை இணைக்கிற ஒரு பெரும் பாலமாக இருப்பது ஒரு பெரும் பணியை செய்வது மொழிதான் அந்த மொழிக்கான அரசியலை பண்ணுவது வந்து நேர்மையான அரசியல் அந்த மண்ணுக்கான அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் வந்து ஒன்னும் மொழிப்போர் போராட்டம் இன்னும் ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் மொழி போராட்டத்திலையும் ரெண்டு பேரும் இணைப்பதற்கு பாலமாக இருந்தது அது மொழி மொழிதான் மொழிப்போர்லேயும் மொழிதான் மக்களை இணைத்தது ஜல்லிக்கட்டிலும் நாங்கள் வந்து தமிழர்கள் என்று சொல்லி தான் இணைஞ்சாங்களுடைய நாங்கள் வந்து குறிப்பிட்ட சமூகத்தின் மக்கள் சாதி என்று சொல்லி இணையலை அதனால் மொழி தான் இந்த மக்களை இணைக்கிற பேராயுதம் அந்த மொழியை வைத்து அரசியல் செய்வது அந்த மண்ணுக்கான அரசியல் தான் அண்ணா என் பெயர் விஸ்வா எனக்கு பதினேழு வயசு எங்கள் தெருவில் தேர்தலுக்கு முந்தைய நாள் திமுக பிறகு பணப்பட்டுவடன் செய்ய வந்தாங்க நான் மட்டும் தான் என் வீட்டில் இருந்து என்னிடம் காக்குக்கு பணம் கொடுக்க வந்தார்கள் நான் காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு விலகினேன் அப்போது என்னை பார்த்து ஒருவர் நீ என்ன பைத்தியமாகனு கேட்டார் நான் வீட்டுக்கு யாராவது வாக்குக்கு பணம் கொடுக்க வந்தால் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் வச்சேன் அதுக்காக திமுக காரங்க வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா மட்டும் மிரட்டிட்டு போயிருக்காங்க எனக்கு இப்படின்னா உங்களை யாராவது திமுக காரங்க மிரட்டிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தம்பி கேட்டிருக்காரு உண்மையிலே பதினேழு வயது தம்பி நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லி அவருக்கு ஓட்டே இல்லை இருந்தாலும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க என் வீட்டுக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லி நின்றுருக்காரு உண்மையிலே அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வந்து ஒரு புரிதலோடு இருக்காங்க அப்படிங்கிறது அதை காட்டுது இருந்தாலும் வந்து நம்ம கிராமத்தில் இருக்கும்போது கிராமத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக மெரட்டர் தான் செய்வாங்க நம்ம சாட்டைக்கு ஏதாவது மெட்டல் வந்திருக்காங்கன்னா அலைபேசி வாயிலாக மெயிலில் மெசேஜில் வா அப்படின்னு நிறைய மெரட்டல் வரும் ஆனால் இது வரைக்கும் நேரில் பார்த்து ஒரு திராவிட முன்னேற்றங்களை சார்ந்தவர்களோ இல்லை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற சேர்ந்தவர்களோ நம்ம இது வரைக்கும் மெரட்டல்களை பாசத்தோடு தான் நம்ம அணியிருக்காங்க சமீபத்தில் கூட ஒரு உணவகத்தில் போய் நான் சாப்பிட்டுட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு சாப்பிட்டு இருக்கும்போது நிறைய திமுக காரங்க அங்கே இருந்தாங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னங்க எங்களை மட்டும் வச்சு சரிங்க எங்களை மட்டும் டார்கெட் பண்றீங்க அப்படின்னாங்க உங்களை மட்டும் பண்ணலங்க எல்லாத்தையும் தான் பண்றோம் நல்லா பண்றீங்க ஆனா எங்களை மட்டும் கொஞ்சம் அதிகமாக பண்றீங்க அப்படின்னா தான் நம்மளை அணுகுறாங்களோட அவங்க யாரும் நம்மளை வந்து ஒரு விரோதியா பார்க்கல சீமான திருவட்டி தொகுதியை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி வெங்கடேசன் செஞ்சிலிருந்து கேட்டிருக்காரு சீமானா வெற்றி பெற வாய்ப்பிருக்கா என்பதை தாண்டி வெற்றி பெறணும் வெற்றி பெற்று அண்ணன் சீமானுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அடுத்து ஒருத்தர் கடவுள் இருக்கா பேய் இருக்கா அப்படி இல்லையா இருக்கா இல்லையா நம்பலாமா நம்பப்படாதா அப்படிங்கிற மாதிரி சந்திரமொழியில் கேட்குற மாதிரி கேட்டிருக்காரு நான் வந்து ஏன்னா கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா நம்மை மீறிய ஒரு ஒரு ஆற்றல் வந்து இந்த உலகத்தில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்போது வந்து மழை பொழிவது சுனாமி வருவது பூகம்பம் வருவது ஏதோ ஒன்று ஒரு உள்ளுணர்வு நமக்கு சொல்லும் ஒரு விபத்து நடக்க போதுனா கூட நமக்கு ஒரு உள்ளுணர்வு நமக்குள்ளே சொல்லும் இந்த உள்ளுணர்வை நான் வந்து இயற்கையை நமக்கு கொடுத்த ஒரு பேரவை நம்மை மீறிய ஒரு ஆற்றல் அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த ஆற்றல் கண்டிப்பாக இருக்கிறது அது சில பேர் இறைவன்னு சொல்லுவாங்க சில பேர் இயற்கைன்னு சொல்லுவாங்க பேய் இருக்கா இல்லையா அப்படின்னா திமுக இருக்கு அதிமுக இருக்கு பிஜேபி இருக்கு மோடி இருக்கு கண்டிப்பாக பேய் இருக்கு கொரோனா என்று மக்கள் ஏமாற்றப்படுகிறார்களா கொரோனா உண்மை என்றால் ரோட்டில் திரியும் மன குன்றிய ஆட்கள் மூலமாக பரவத்தானை செய்யும் அவர்களே ஏன் காப்பகத்தில் செல்ல அரசு முடிவெடுக்கவில்லை சரியான கேள்வி கேட்டிருக்காரு கொரோனா வந்து நீங்கள் இருக்குன்னா தான் இருக்கணும் அப்போ கோர்ட்டில் ரோட்டில் வந்து மனவழிச்சு இருக்காங்க பிச்சைக்காரங்க இருக்காங்க ரோட்டில் படுத்துருக்க போய் படுத்துருக்காங்க அப்போ அவங்களுக்குலாம் வரலையா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்திருக்கும் அவங்க யாரும் பரிசோதனை பண்ணி பார்க்கல மனவழிச்சு குண்டிவங்கள ரோட்டில் வந்து அனாதியாக இருப்பவங்களை வந்து நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை அரசாங்கம் கொண்டு இல்லை அதனால் அவங்களுக்கு பரிசோதனை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது கொரோனா நிச்சயமாக உறுதியாக இருக்கிறது எனக்கு தெரிந்தவர்களே நண்பர்களே கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க சிகிச்சைப்பட்டு வராங்க ஆனால் கொரோனாவின் பேரை சொல்லி பெரிய ஊழலும் பெரிய மிரட்டலும் பெரிய ஒரு அரசியலும் பெரிய வியாபாரமும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒன்று இந்திய ஒன்றியம் அமைய மிக முக்கியமான காரணமாக இருந்த தமிழர்களை மூளைச்சலவை செய்து திராவிட நாடு கோரிக்கை வைத்த கன்னடர்கள் மற்றும் தெலுங்குகள் நழுவிக்கொண்டார்கள் இதனாலே இந்திய ஒன்றியம் தமிழர்களை தேசத்துறையை போல காப்பாக்கறா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அப்போ திராவிடம் வந்து சர்வதேச தளத்தில் தமிழர்களை தாக்க வந்த ஆயுதமா அப்படிங்கிறதையும் அவர் முன்வைக்கிறாரு இந்தியா என்ற நாடு உருவாக வெள்ளைக்காரனை விரட்ட வேண்டும் இந்தியாங்கிற நாடு உருவாக இந்த நாட்டுக்காக உழைத்ததுல அரும்பாடுபட்டவர்கள் வந்து தமிழருடைய பங்கு பங்கு அது தொடர்ச்சியாக போலித்தேவன் தொடங்கி மருது பாண்டியர் தீரன் அழகு அலங்கு இருக்கட்டும் அதன் பிறகு ஆயுத போராட்டம் முடிந்து அரசியல் போராட்டம் ஆரம்பித்ததற்கு வாவூ சிதம்பரனார் பசுமன் முத்துராமணி தேவர் காமராஜர் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக அந்த மண்ணுக்காக வந்து நிறைய பேர் உழைச்சாங்க தங்களால் முடிந்தவர்களுக்கு கட்டுரை எழுதி பாரதியார் போன்றவர்கள் வந்து கவிதையாலும் கட்டுரையாலும் தேசப்பட்டே ஊட்டினார்கள் எல்லாரும் பாடுபட்டாங்க ஆனால் தமிழுடைய உரிமை மறுக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து க திராவிட நாடு கோரிக்கை அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்றாரு திராவிட நாடு கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாடு தமிழர்கே என்ற கோரிக்கை தான் முதல்ல முன் வச்சாங்க தமிழ்நாடு தமிழுக்கு என்ற கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் முன் வச்ச பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் திராவிட நாடு அப்படிங்கிறாரு திராவிடம்ங்கிறாரு திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு காலகட்டத்தில் அவரே வந்து தமிழ்நாடு திருப்பி அந்த கோரிக்கையிலிருந்து பின்வாங்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அண்ணாத்துறை திராவிட நாடு அடைந்தாள் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொன்ன பிறகு ஐம்பத்தினாலு காலகட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லி பெரியார் முன்வைக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் வச்சாங்கன்னா வழி மாநிலங்கள்லாம் பிரிஞ்சிருச்சு மொழி படி பிரிஞ்ச பிறகு இன்னும் எதற்கு நம்ம திராவிட நாடு கோரிக்கை வைக்கணும் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி அப்போ அந்த திரும்பி உறுதியாக ஆனாங்கன்னா அதுலேயும் நிற்கலை அப்போ எந்த கருத்துலயுமே உறுதியாக நிற்காம தமிழர்க்கென்று ஒரு நாடு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க எல்லாருமே தெளிவாக இருந்தாங்க உள்ள தமிழருக்குன்னு தேசம் வாங்கிக்கப்பட்டா அந்த தலைவராக யார் வருது தமிழர் அல்லாத ஒருத்தர் வருவதா தமிழர் வருவதா அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்து அன்றைக்கி கண்டிப்பாக பேசப்பட்டிருக்கிறது அது எழுந்திருக்கிறது ஆனால் அப்படி எழுந்த குரலையெல்லாம் நசுக்கிட்டு மேலே இருந்தவர்கள் தமிழர் அல்லாதவர் இருந்தாங்க அதனால் அது ஒரு தமிழர்களை பிரிவினை சவாதிகளாக பார்ப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சுது அந்த குரலில் வந்து அவங்க தெளிவாக நிற்கல தான் மறுக்க முடியாது உண்மை இப்போ திராவிட நாடு கோரிக்கையில் தெளிவாக நின்று கண்டிப்பாக திராவிட நாடு கிடச்சிருக்கோம் இல்லை தமிழ்நாடு தமிழருக்குங்கிற கோரிக்கையாவது தெளிவாக நின்று தமிழருக்கு நாடு கிடச்சிருக்கோம் தேவர் காமராஜர் அண்ணாத்துறை இவங்கெல்லாம் சேர்ந்து நின்றாலும் அந்த கோரிக்கை வழிபட்டிருக்கோம் ஆனால் சேரலை யாருமே சேரலை அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை நடிகர் விவேக் அவர்களுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் நடைபெற்றிருக்கிறது இதற்கு அவர் ஒரு நடிகர் சமூக ஆர்வலர் இதையெல்லாம் தாண்டி ஏதேனும் காரணம் உண்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு நடிகர் விவேக் அவருடைய மரணம் வந்து திரையுலகத்தை தாண்டி ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய மனதில் வந்து பெரிய வழியை கொடுத்துருச்சு அது அவருடைய பழைய காட்சிகளை பல அவர் வந்து ஐயா வைரமுத்தவர்கள் போல பாடிராஜ் அவர்கள் போல் யா எல்லாரையும் போல வந்து அவர் இமிடேட் பண்ணி நடித்த காட்சிகளை வந்து திரைப்படத்தை தாண்டி இப்போது நிறைய சமூக வயதத்தில் நம்ம போதெல்லாம் பெரிய இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு கலைஞன் வந்து இவ்வளவு ஐம்பத்தொம்பது வயசில் போயிட்டார் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் வாழ வேண்டிய ஒரு மனிதர் வந்து அதுவும் புத்துணர்ச்சியோடு பதினாறாம் தேதி அவர் கொரோனா தடுப்பூசி போட போகும்போது புத்துணர்ச்சியோடு இருந்தார் அவர் நினைச்சிருந்தால் கொரோனா தடுப்பூசி போடாமல் இருந்திருக்கலாம் இல்லை அந்த தனியார் மருத்துவமனையில் போட்டிருக்கலாம் இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் போடுவது மூலமாக அந்த கொரோனா தடுப்பூசி மீதான பயத்தை அச்சத்தை வந்து மக்களுக்கு போக்கணும் தடுப்பூசி போ போடும்போது போது தான் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினார் முழுமையாக வந்து அரசோடு ஒத்துழைத்து தனி அரசு மருத்துவமனையில் போட்டுவிட்டு மக்களுக்கான பயத்தை போக்கணும் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து மக்கள் மீண்டும் வந்து ஒரு எல்லோரும் நல்லபடியாக வாழணும் மாஸ்க் இல்லாத ஒரு உலகம் மூச்சு காட்டுற எல்லோரும் சுவாசிக்கிற ஒரு உலகம் வரணுங்கிறதுக்காக நல்ல நோக்கத்துக்காக விவேக் அவர்கள் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து தடுப்பூசி போட்டாங்க போட்ட மறுநாள் அவர் இறந்திருக்கார் அந்த தடுப்பூசி மீதான பயம் அச்சம் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது இந்த அச்சத்தை போகணுது அரசின் கடமை இதை எல்லாவற்றையும் தாண்டி விவேக் அவருடைய மரணம் முழுக்க முழுக்க இந்த மக்களுக்கான தமிழ்நாட்டுக்கான தமிழ் மக்களுக்கான ஒரு தியாகம் அப்படி தான் சொல்லணும் அந்த தடுப்பூசி போட்டதால் அவர் இறந்தாரா இல்லை அவருக்கு முன்னாடியே நோய்கள் இருந்ததா இதையெல்லாம் நம்ம வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தி தாண்டி அவர் எடுத்து வைத்த அந்த பாதை இந்த மக்களை நேசித்து ஒரு சமூக விழிப்புணர்வோடு க நகைச்சுவை கருத்துக்களை சொல்வது ஐயா கலாம் அவர்களுடைய வழியை பின்பற்றி ஒரு கோடி மரங்களை நடுப்பது நான் போன காணையில் கூட வந்து ஆறு லட்சம் சொல்லிவிட்டேன் அது தவறான தகவல் கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டுக்கிறார் முப்பத்தாறு லட்சம் மரங்களை நடுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை தன் சம்பாதித்த பணத்தில் பாதியை வந்து மரம் நடுவதுக்காக செலவு பண்ணியிருக்காருங்க ஒரு மனுஷன் உண்மையிலே வந்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வது வாழ்வரில் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லுவாங்க உண்மையிலே விவேக் அவர்கள் வந்து தெய்வத்தில் ஒருவளாக வைக்கப்பட வேண்டியது உண்மையிலே காட்டுப்பேச்சி போல நம் வனப்பேச்சியாக வன தெய்வமாக கொண்டாடப்பட்ட ஒரு ஆள் தான் ஐயா விவேக் அவர்கள் வந்து தம்பி வெங்கடேஷன் என்பவர் வந்து திறனவிழந்து கேட்டிருக்காரு அண்ணா தற்போது தொடர்ந்து குறிப்பிட்ட பண்டாரம் என்ற சாதியை திரைப்படங்களில் பல இடங்களில் இழிவுபடுத்துகிறாங்க இது பற்றி உங்கள் கருத்து தற்போது பண்டாரம் என்றாலே ஒரு இலி சொல்லாக பயன்படுத்துகிறாங்க எடுத்துக்காட்டு கரணம் திரைப்படுத்தி பண்டாரத்தி என்ற பாடல் வரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதையே நம்ம இழிவாக நினைக்கணும் நீங்கள் வந்து பண்டாரம் என்பது வந்து இழி சொல் அல்ல அது தமிழர்களுடைய ஆலயங்களில் தமிழருடைய கோயில்களில் வழிபாடு நடத்திய ஒரு பெரும் சமூகம் தமிழ் சமூகம் வந்து பண்டாரம் என்கிற சமூகம் பூக்கட்டுகிற தொழிலை திருநெல்வேலி மாவட்டங்களில் பூக்கட்டுற தொழிலை பண்ணுவாங்க ஒரு அரு நல்ல ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள் அவங்க வந்து அவங்கள எதுக்கு நீங்கள் வந்து அந்த இந்த சொல்லை வந்து இழிவாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஐயா ரெட்டமலை சீனிவாசன் வந்து நீ உன்னை யாராவது பறையர்ன்னு சொன்னா நீ ஆமாடா பறையர்ன்னு சொல்லி கைகிட்ட நிற்காது ஆமாண்டா பறையண்டா என்னடா உனக்கு அப்படி பிரச்சனை அப்படின்னு கேளு அப்படிங்கிறாரு நம்ம எந்த சொல்ல வைத்து இழிவுபடுத்துறோ அது சொல்ல இல்லாமல் அதை பெருமையாக நினைக்கிற ஒரு பொணப்பை கோணம் தமிழர்களால் என்றாலே இவங்க எல்லாம் தமிழ்ஸு டுமில்ஸு டம்ளரு அப்படிமா ஏ என்னடா டம்ளரு டுமிழ்சு நாங்க தமிழர்கள்டா நாங்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் மூத்த இனத்தின் மக்கள் நாங்கள் தமிழர்கள் தமிழ்மொழி பேசக்கூடியன்னு சொல்லி நம் பெருமையாக நினைக்கிறோம் எந்த சொல்லை வைத்து நம்ம இழிவாக இழிவுபடுத்துறானோ அந்த சொல்லையை நம்ம பெருமை மிக்க சொல்லாக மாற்றணும்னு சொல்லி ஐயா எட்டமல்லி சீனிவாசன் சொல்கிறாங்க அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நாம பண்டாரம்னு இழிவுபடுத்து நீங்க எது இழிவா பார்க்குறீங்க இப்போ கர்ணன் படத்தில் அந்த சர்ச்சைக்குனக்கு பிறகு மரியாதைக்குரிய மாறி செஞ்சு மாற்றுறாரு ஒரு கலைஞன் இல்லை இல்லை நான் வந்து வேற நோக்கத்தை வச்சேன் நான் அப்படி வச்சேன்னு சொல்லாமல் அதை மாற்றினார் பண்டாரத்தின் என்பதை மஞ்சள் தீன்றி மாற்றினார் அவர் வந்து அதை ஒரு பெயராக பார்த்துருக்காரு ஒரு சமூகமாக பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துக்கார் இல்லை தாண்டி அந்த சொல்லை இழிவுபடுத்தியிருந்து இழிவுபடுத்தினால் தவறு நானே வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது வந்து ஹெச்ராஜாவை வந்து பண்டார பரதேசி அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அதன் பிறகு நான் உணர்ந்தேன் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னால் தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு சொல்லை வந்து நம்ம போகிற போக்களை பயன்படுத்த முடியாது இனிமேல் அது திருத்தப்படணும் இனி எந்த இடத்துலையும் அந்த மக்களுடைய மனது போது அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் எல்லோரும் தவிர்ப்பது நான் கூட தவிர்ப்பது நல்லது ஆனால் திராவிட இயக்கங்களுக்கு நிறைய வலைதளங்கள் தொலைக்காட்சிகள் இணையதள பக்கங்கள் இருக்காங்க அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க அதே போல் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சாட்டை பேசு தமிழா பேசு சீமானிசம் என்ற வெகு சில பக்கங்களே உள்ளது அவர்களால் ஒரு பொய்யான செய்தி கூட வெகு சுலமாக மக்களை பரப்ப முடியும் நம்மளுடைய உண்மை செய்தி கூட மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியலை இது பெரிய பின்னடைவு தானே அப்படின்னு சொல்லி மோகன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு திரு திராவிட ஆதரவு திமுக ஆதரவு போன்ற வலையொலிகள் தொலைக்காட்சிகள் இல்லை இணையதர பக்கங்கள் ட்விட்டர் ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் வந்து என்னென்னா அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நிதி கொடுக்குறாங்க அது இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து அவங்களை ஒருங்கிணைச்சி கூட்டங்கள் போட்டு கலந்தாய்கள் போட்டு அவங்கள ஒரு ஒரு ஒன்று ஒன்றா இருக்காங்க அந்த பணத்துக்காக அவங்க வேலை செய்கிறாங்க ஆனால் தமிழ் தேசிய ஆதரவாளர்களோ இல்லை திராவிட எதிர்ப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்களோ தமிழ் தேசிய ஆதரிக்கக்கூடியவங்களோ வந்து ஒருங்கிணைப்பு இல்லை ஒன்றா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஒருங்கிணைப்போடு இருக்காங்க ஒன்றா இருக்காங்க இவங்க பணத்துக்காக வேலை செய்கிறாங்க இங்கே இனத்துக்காக வேலை செய்கிறதான் வித்தியாசம் இங்கே பணம் இல்லை அப்படினால நிறைய வலையொலிகளையோ இல்லை வந்து அதை வேற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி வந்து குறைஞ்சிருக்கு இனி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளரும் அந்த வளர்கிற முயற்சியில் தான் சாட்டையும் இறங்கியிருக்கு நிச்சயம் வந்து அடுத்த நகருக்கு நம்ம போவோம் வணக்கம் அண்ணா என் பெயர் சுரேஷ் மத்திப்பட்டி கோவில்களே ஆடுகளை எதற்காக பழி கொடுக்குறாங்க அதன் பின்னுக்கு முன்னோர் வழிபாடு பற்றி கூறுகன்னு சொல்லியிருக்காரு தமிழ்ச் வந்து ஒரு வேட்டை சம்பவம் பழங்குடியின பழங்குடியினுடைய தொடர்ச்சி தான் வந்து தமிழ்ச்சமுகம்னு சொல்கிறோம் நம்ம வந்து வேட்டையாடிய பொழுது வேட்டையாடிய உணவுகளை வந்து உண்டுக்கிட்டு இருந்தோம் அன்றைக்கி வந்து இப்படி கடையெல்லாம் வாங்க முடியாது அப்போ அந்த வேட்டையாடுகளுடைய ஒரு வேட்டையுடைய தலைவன் வந்து இறந்து போயிட்டா அந்த தலைவன் வந்து எந்த உணவுகளையெல்லாம் வந்து விரும்பி உண்ணானோ அதை அவருக்கு படைத்துவிட்டு அதை உணவாக உண்வது வந்து ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது அப்போது அந்த வேட்டை மனிதனுடைய இதுதான் குலசாமி வழிபாடாக வருது ஒரு கூட்டத்தில் நூறு பேருக்கு முன்னாடி நூறு பேரில் ஒரு ஒரு மூத்தவன் ஒரு முன்னோன் வந்து இறந்து போயிட்டான்னா அவனை வந்து குலசாமியாக நினச்சி வழிபடுவாங்க அந்த குலசாமிக்கு வேட்டையாடிய உணவுப் பொருட்களை படைப்பாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு சுடலமாடன் முனியாண்டி மாயாண்டி கோயில்களில் வந்து ஆடு கோழியை வந்து வெட்டி பழி கொடுத்து வேட்டை சமூகத்துடைய தொடர்ச்சின்னு பார்க்குறேன் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா இந்து சமயத்தில் நம்முடைய குலதெய்வ வழிபாட்டில் வந்து தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக பிற உயிர்களை வந்து பழியிடுறது இது ஒரு இது ஒரு பழக்க வழக்கம் இருக்கு நேர்த்திக்கடன் சொல்கிறாங்கல்ல நேர்த்திக்கடனாக ஏதாவது தவறு செஞ்சுருப்பாங்க இது நடந்தால் இது நான் செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நேத்திக்கடனாக வந்து இது வைப்பது அப்போ வே அதே வேட்டை தான் வேட்டையில் வந்து இந்த மான் கிடைச்சா உனக்கு படையல் போட்டு நான் வந்து சாப்பிட்றேன் வேட்டையில் வந்து இந்த மிருகம் கிடைச்சா உனக்கு படையல் போட்டு நான் சாப்பிட்றேங்கிறத தான் இந்த நேர்த்திக்கடனாக நான் பார்க்கறேன் இது குலதெய்வ வைப்ப வழிபாட்டுடைய நீட்சி மக்களுக்கு நல்லது தானே இத்தனை கட்சிகள் தோண்டின எல்லா கட்சியினும் நான் மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் எல்லாரும் சேர்ந்து நிற்கக்கூடாது நோக்கம் ஒன்றுதான் என்றால் இவ்வளவு நல்லவர்கள் இருந்தும் ஏன் இப்படி நாடு இருக்கிறது அப்படிங்கப்பா அருமையான கேள்வி ஆனால் அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் வாய்ப்பு இல்லை ராஜா தேர்தல் நேரத்துல கூட்டம் கூட்டமா பிரச்சார கூட்டம் பண்ணும்போது லாக்டவுன் போடலை இப்போ ஓட்டு எண்ணும்போது போது மட்டும் லாக்டவுன் போடுறாங்க இதில் ஏதோ இருக்கு கேள்வியும் கேட்டு பதிலும் எப்படி தம்பி சொல்றது பாஸ்கர் ஆதியோர் யூடியூப் புரட்டஸ்டுடன் நேர்காணல் மேற்கொள்ளுங்கள் தொடர் விமர்சனங்களும் தொடர் நம்பிக்கையின்மை பரப்புரைகளும் அவரால் பரப்பப்படுகிறது தயவு செய்தி இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க தம்பி அஹ் சமூக வலைதளத்தில் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரம் என்பது யாரும் யாரையும் விமர்சிக்கலாம் யாரும் யாரையும் குறை சொல்லலாம் யாரும் யாரையோடும் கருத்து முரண்கள் கருத்து மோதல்கள் ஏற்படுத்தலாம் அப்படி நமக்கு எப்படி கருத்து சுதந்திரம் இருக்கிறதோ அதே போல் யூடியூப் ப்ரொடியூஸுக்கும் அந்த கருத்து சுதந்திரம் இருக்கிறது அது அவருடைய கருத்தை அவர் சொல்கிறாரு நம்ம நம்மளுடைய கருத்தில் நம்ம நிலையாக நிற்கணும் அவ்வளோதான் அவர் ஒரு திராவிட ஆதரவாளர் வெளிப்படையாகவே திமுகவை ஆதரிக்கக்கூடியவர் அதனால் அவர் அவருடைய பார்வையில் நின்று அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிடத்துக்கு எதிராக கூடிய எல்லாரையும் அவர் விமர்சிக்கிறார் நாம் தமிழ் தேசியம் பேசுகிறோம் தமிழ் தேசிய எதிராக கூடிய நம்ம விமர்சிக்கிறோம் அதுக்காக வந்து அடிச்சு காலி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அவர் அவர் கருத்தை சொல்லட்டுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பார்க்க வேண்டியதான் பிடிக்கலையே கடந்து போயிட்டே இருக்கணும் காதை முடிக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான் யாருமே பேசக்கூடாது யாருமே விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படி ஒரு சமூகம் இது அப்படி ஒரு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் இணையதள வளர்ச்சி அடைஞ்சிருக்குது யாரும் யாரையும் விமர்சிப்பாங்க நம்ம விமர்சனம் வந்து நேர்மையாக இருந்தால் நம்ம எதிர்கொள்வோம் எதிர்மையாக இருந்தால் கடந்து போயிட்டே இருப்போம் பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்கள் சமீபத்தில் நேர்காணலில் டிடிவி தினகர் அவருக்கும் இருக்கும் உட்கட்டமைப்பு நாம் தமிழகத்தில் இல்லை என்று சொல்லி வருகிறார் அவருக்கு சாட்டையின் வாயிலாக ஒரு கேள்வியை கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார் அப்படின்னா நாம் தோ ஆம் அதிமுக அமமுக வந்து அதிமுக வந்து பிரிஞ்சு வந்தாங்க அப்போ அதிமுகவில் நம்ம வந்து அது ஒரு முப்பது வருஷம் முப்பதி வருஷம் கட்சி அப்படிங்கும்போது கிளை கட்டமைப்புகள் அவங்க நல்ல வச்சிருந்தாங்க இன்னொன்று காசு கொடுத்து வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படிலாம் போடுவாங்க அப்படி அவர் வாக்குச்சாவடி முகவர்களை வைத்து அவர் வந்து எல்லா வாக்குச்சாவடியும் முகவர் வந்திருப்பாங்க அமமுகவுக்கு அதை வைத்து கூட வந்து கட்டமைப்பு நல்லா இருக்குது இங்கே வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து நிறைய இடங்களில் நாம தங்குச்சிக்கு இல்லை அப்படிங்கும்போது அதனால் அதை வச்சு சொல்லியிருக்கலாம் வாக்குச்சாவடி முகவர்கள் பணத்துக்காக போகிறவங்க பணத்துக்காக நிறைய பேர் வந்து திமுக அதிமுக சும்மா நாலு பேர் அஞ்சு பேர் போட்டுருப்பாங்க அப்படி வந்து நாம பணத்தை கொடுத்து போட மாட்டாங்க ஆனால் எல்லா ஊர்லேயும் கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறது லட்சுமணன் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அது காலப்போக்கில் நாம தமிழ்ச்சியை ரெண்டு ரெண்டுடைய வளர்ச்சிக்கு பிறகு அவருக்கு தெரிய வரும் அவரே இதை மாற்றி பேசுவார் ஒரு நாள் தமிழ்நாட்டை மூன்று மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்று ஐயா ராமதாஸ் குரல் கொடுத்துடலாம் இது பற்றி உங்கள் கருத்து அதாவது ஐயா ராமதாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருச்சிக்கு இந்த பக்கம் வட வட தமிழகம் திருச்சி இந்த பகம் தென் தமிழகம் இந்த பக்கம் கொங்கு நாடு அப்படின்னு மூணாக பிரிச்சிருங்க மூணாக பிரிச்சுட்டா நமக்கு வந்து நிர்வாக வசதி ரொம்ப எளிமையாக இருக்கும் அஞ்சு கோடி மக்களுக்கு மேலே இருக்கிற மாநிலங்களை வந்து ரெண்டாக பிரிக்கலான்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது அதேபோல் உலகம் முழுக்க நூற்றி நாற்பது நாடுகளில் வந்து ஐம்பது லட்சம் மக்கள் கொண்ட நாடு தான் வாழ்கிறாங்க தொண்ணூறு லட்சம் மக்கள் கொண்ட நாடுகள் வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாடுகள் வாழ்கிறாங்க அதனால் நாம் ஒரு மாவட்டத்திலே வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே இருக்கோம் ஐம்பது லட்சம் மக்கள் தொகை கொண்ட மக்கள் வந்து நாடாகவே வாழும்போது நம்ம மாநிலமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வியாக வந்து ஐயா முன் வச்சுருக்காங்க ஐயா தமிழர்கள் தமிழ்மொழி பேசக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒருங்கிணைப்பதற்கு இங்கே நாக்கு தள்ளுது ஆனால் மூணா பிரிச்சுட்டா நீ வேறு மாநிலத்துக்கு வரேன் நான் வேறு மாநிலத்துக்கு வரேன் நீ வட தமிழகம் நான் தென் தமிழகம் நீ குங்கு நாடுன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு சாகிறதுக்கு மீண்டும் தமிழர்கள் ஒன்றுபடாமல் போவதற்கான வாய்ப்பு தான் அமையும் ஏற்கனவே ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தமிழர்களை வந்து சாதியாக மதமாக கட்சியாக பிரித்து போட்டிருக்கு இதில் மீண்டும் வந்து மூணு மாநிலமாக பிரிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை இங்கே ஏற்கனவே ஒன்று இருந்த தெலுங்கர்கள் தெலுங்கானா ஆந்திரா என்று பிரிந்த பிறகு தண்ணிக்கு கூட அவங்க சண்டை போட்டுருக்காங்க நீ வேறு மொழி பேசுகிற உன் மொழியில் நான் தெலுங்குலேயே வந்து வேறு மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இங்கே அப்படி ஆயிரும் தமிழ் மொழியிலே வந்து கொங்கு தமிழ் வேற நெல்லை தமிழ் வேற இங்கே வடமா தமிழ் வேற உன் தமிழ் வேற என் தமிழ் வேற நீ வேற என் தமிழனே இல்லை நான் தான் தமிழன் அப்படிங்கிற சண்டை வரும் ஐயா இதை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல எண்ணத்துலேயோ நிர்வாக வசதி வந்துடும்னோ இல்லை வந்து மூணாக பிரித்தா வந்து உடனடியாக மூணு மா மாநிலமும் உலகத்தில் சிறந்த மாநிலமும் ஆயிரும் தான் சொல்லலை அப்படி மூணா பிரிச்சாலாவது வட மாநில மாவட்டத்தில் வட மாநிலம்னு சொல்றாங்கல்ல வட தமிழகத்தில் வந்து அன்புமணியை முதலமைச்சர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி ஐயா வந்து சொல்றாங்க ஐயா பேசாமல் மூணு மாநிலமாக பிரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் வட தமிழகத்தை வந்து தனிநாடாக கேளுங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு அன்புமணியை பிரதம அமைச்சர் ஆக்கிடலாம்ல அது எவ்வளவு பெரிய சாதனையாக இருக்கும் அப்படி கேளுங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் தேர்தல் முடிஞ்சு ஒரு மாத காலம் வந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை தள்ளி வச்சிருக்காங்க ஏற்கனவே வேலைச்சலில் வந்து பெட்டி தூட்டி போனாங்க இப்போ இரவு நேரம் ஊரடங்கு வேறு சந்தேகம் வழுக்குதுன்னா பெட்டி மாறி இருக்குமோ பாராளுமன்ற தேர்தலில் தேனியில் நடந்த மாதிரி பெட்டி மாற்ற கேள்விப்பட்டேன் சந்தேகத்தை நிறுத்தி போடுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அதே டவுட்டு தான் எனக்கும் இந்த கேப்பு நமக்கு வைக்கிற ஆப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது ஏன்னா ஏப்ரல் ஆறு ஏப்ரல் ஏழு ஏழாம் தேதி அறிவிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா ஒரு பட்டணம் அமுக்குனா டப்புடு தெரிய போகுது ஏன்னா இது வந்து மின்னணு வாக்குப்பதிவு உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை எலக்ட்ரானிக் ஓட் மிஷினை பொறுத்தளவில் ஒரு பட்டம் அமைத்துனா எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத மொத்தமாக தெரிய போது ஒரு நாளில் வந்து மொத்தமே ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் இந்த இதை அறிவிக்கிறதுக்கு நமக்கு எடுக்க போகிறோம் காலையில் பாக்ஸ் ஒம்பது மணிக்கு பேலட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா நாலு மணி அஞ்சு மணி நேரத்தில் யார் வெற்றி பெற்றிருக்கா யார் தோல்விட்டீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ஆனால் அதுக்கு இந்த இருபத்தெட்டு நாட்கள் வந்து இருபது இருபத்தஞ்சி நாட்களுக்கு மேலே வந்து ஏன் வைக்கணும் இதில் ஊரடங்கு வேறு போடுறாங்க அப்போ இங்கே அங்கங்கே பெட்டிகள் தூக்கப்படுது அங்கங்கே கண்டெய்னர் நிற்கிறான்றான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணு சொல்கிறேன் எல்லாமே சொல்கிறாங்க அதனால ஒரு சந்தேகம் வளர்க்குது எது நடந்தாலும் திமுக திமுகவில் ஏதாவது ஒன்று தோற்று போயிடும் அப்போ நமக்கு நல்லதுதான் ஓகே பரவாயில்லை ஐபிசி தமிழ் ஒரு செய்தி நுழைவு இருக்கிறது அல்லவா அது இழத்தமிழ் நடத்தும் ஒரு செய்தி நுழைமா இல்லை தமிழ்நாட்டை சந்த நுணுமா யாருடைய உணர் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி தம்பி கேட்டுக்கார் ஐபிசி வந்து ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் நடத்துகிற ஒரு நிறுவனம் லண்டனை வந்து லண்டனில் இருந்து அவங்க தலைமையகம் இருக்குது சென்னையில் அலுவலகம் இருக்குது கிட்டத்தட்ட நிறைய ரொம்ப ஆண்டு காலமாக அவங்க நடத்தி வராங்க ஒரு நல்ல நிறுவனம் தமிழ் சார்ந்து மொழி சார்ந்து பேசக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் அது இருக்கிறது தொடர்ச்சியாக தமிழருடைய அரசியல் குறித்து அவங்க பேசுகிறாங்க பொதுவான அரசியல் அது ஒரு சார்பு இல்லாமல் பொதுவாக நடுநிலையாக செயல்படக்கூடிய ஒரு ஊடகமாக தான் நான் ஐபிசி தமிழை பார்க்கறேன் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தை சார்ந்த ஐயா மணியரசுக்கும் ஏதாவது முரணா இதனால் இளைஞர்கள் பலர் குழம்பி போயிருக்காங்க உண்மையிலேயே மணியரசன் ஐயா நாத்தாவுக்கு எதிராக இருக்காங்களா நாம ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிக்கும் தமிழ் தேசிய பெரியக்கும் ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிக்கும் என்ன வித்தியாசம் இன்னும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் பாதையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சி ஐயா மணியரசனுடைய தமிழ் தேசிய பெரிய என்பது தேர்தல் பாதையை விரும்பாத தேர்தல் அரசியலில் பங்கெடுக்காத ஒரு தமிழ் தேசிய இயக்கம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கையை ஒரே கோட்பாடு தான் ஐயா வந்து எல்லாம் முரண்படலை ஐயா தேர்தல் அரசு விரும்பலை தேர்தல் அரசியல் விரும்பாதனால அவங்க தேர்தலில் எந்த கட்சியும் ஆதரிக்கலை ஆனாலும் தேர்தல் அரசியலில் இல்லாத திராவிட இயக்கம் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றத்தை ஆதரிப்பது போல ஐயா மணியரசன் அவர்களும் தேர்தல் அரசியல் கூடிய நாம் தமிழ்ச்சி ஆதரிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அது ஐயாவுடைய கொள்கை முடிவு மற்றபடி வேறென்னும் முரணு இருக்க மாதிரி எனக்கு தெரியல திரு அருண்ராஜ் அவர்கள் உடல்நிலை குறித்து கூறுங்கள் அவருக்கு என்ன நடந்து என்று கூறுங்கள் என்று கிருஷ்ணகிரி இருந்து கேட்டிருக்காரு தம்பி அருண் வந்து சாலையில் போயிட்டு இருக்கும்போது இருசவர் போனார் எழுத்த வந்த ஒரு அரசு பேருந்து அவர் மேலே மோதி அவருடைய கால் முட்டிக்கு மேலையும் முட்டிக்கு கீழேயும் வந்து எலும்பு உடஞ்சிருச்சு இப்போ தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இப்போ அறுவை சிகிச்சைலாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து சிகிச்சைலாம் இருக்கார் இன்னும் ஐசியூவில் இருக்கார் விரைவில் வந்து நடந்து மீண்டும் பழையபடி வந்து வந்துடுவார் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழல் தான் அதனால தான் கேள்வி கிணைகள்லாம் அவர் இல்லாமல் பண்ண அவர் இல்லாமல் பண்ணுறதில்ல இப்போ அவர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறதுனால அவர் வழி இல்லாமல் நானே பண்ண மாதிரி சூழலு மீண்டும் என் தம்பி என்னோட வருவான் எடுத்து திருத்து Ilam talai murai danai nii wainai